தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க திருவாரூர் மாவட்ட பேரவை பழைய ஓய்வூதியம் மகவிலைப்படி சரண் இருப்பு ஊக்கஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் திருவாரூர் மாவட்ட பேரவை மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படி சரண் விடுப்பை உடனே வழங்க வேண்டும், ஊராட்சி செயலர்களுக்கு கருவூலம் மூலமாக ஊதியம் வழங்க வேண்டும், அரசு துறையில் ஒப்பந்தம் தினக்கூலி அவுட்சோர்சிங் முறைகளை ரத்து செய்து காலமுறை ஊதியத்தில் உடனடியாக காலிப்பணி இடங்களை நிரப்பிட வேண்டும், மாநகராட்சி நகராட்சிகளில் நிரந்தர பணி இடங்களை அழித்திடும் அரசாணையின் 152 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றித் தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இதில் மாநில தலைவர் அன்பரசு, மாநில செயலாளர் கோதண்டபாணி, முன்னாள் மாநில செயலாளர் சவுந்தரராஜன், மாவட்ட செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் செங்குட்டுவன், துணைத் தலைவர் விஜயன், இணை செயலாளர் மகாலிங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் தம்பிதுரை, அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் உட்பட திருவாரூர் மாவட்ட அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்துடைய மாநில பொருளாளர் மாவட்ட தலைவர் அவன் ஏதோ வந்தோம் ஒரு அடையாளம் இல்லாமல் போனோம் இந்த பொருட்கள் உங்க ஊருக்கு இருந்து நீங்க போகல இந்த உணர்வுகள் என்பது முக்கியம். எல்லாருமே வீடு கட்டோம் இல்லையா? இன்னொரு விஷயம், கட்டளை கட்டுறப்போ ஒரு 5 lakhs எம்எஸ் அதுக்கு கட்டிடுங்க. தொடர்கள் முன்மொழிந்த 1 முதல் 20 வரை சில 20 தீர்மானங்களையும் நான் வழிமொழிகிறேன். மாற்றுகிறதுக்கா ஆதரிக்கிறவங்க எல்லாரும் கையை தூக்குங்க. 20 தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்கலையா? இங்கப்படுத்த கை ஓகே கீழே போடுங்க. மாநில கலந்துரையாடலில் 20 தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிறது. தொடர்களை அடுத்ததாக வாழ்த்துறை கோருவோம். தமிழ்நாடு அரசு தோழர்கள், அனைத்து துறைவாரி சங்க தோழர்கள், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் உண்மை தோழர் எம்எஸ், அதே போன்று பணி தோழர் வீசி ஒரு சில வார்த்தைகள்